ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு ரொம்பவே ஒரு லேட்டஸ்டான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ தலைவர் 171வது படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே அந்த படத்தை பற்றின ஹைப்பு தான் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஹைப் இறங்கிடுச்சா இல்லை இது உயர்ந்துருச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் தலைவர் 171வது படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஈவன் 170வது படத்தை பற்றின அப்டேட்டை கூட யாரும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இப்போ இந்த 171வது படத்தை பற்றி எல்லாமே இருக்குது. இது எந்த அளவுக்கு போயிருக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோட்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கலக்கின்னு இருக்குது, காட்டுத்தீயை போல் வந்து பரவின்னு இருக்குது. இதுதான் ரஜினி சாருடைய லுக்காக இருக்க போகுது தலைவர் 171 அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாலும் எல்லாருமே நம்புற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தத்ரூமா பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் படத்தோட டைட்டில் வந்து த டெவில் அப்படின்ற மாதிரி போட்டு கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்களேன் எந்த அளவுக்கு வந்து இந்த படத்து மேலே ஆர்வம் இந்த மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு இதில் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் தான், இது ஒரிஜினல் கிடையாது, இது வந்து அஃபிஷியலும் கிடையாது, இது வந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரலை. ஆனால் நிறைய பேர் இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க குரூப்லலாம். ஸோ அதற்காக தான் சரி ஒரு வீடியோ போட்டுருவோம் இது சம்மந்தமாக அப்படின்ற மாரி நான் போட்டிருக்கேன். நேற்று நான் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், ரெண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் தலைவர் 171வது படத்தை பற்றி பேசியிருப்பேன் நான். அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இன்னும் எனக்கு இன்னும் அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நேற்றுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு நான் என் சோர் சைட்லேருந்து நான் விசாரிச்சுட்டு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் இன்னும் சோர் சைட்லேருந்து இந்த எந்த விதமான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அந்த அப்டேட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு பூர்வத்தை வந்து உயர்த்தி பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி இந்தியன் சினிமா லெவலில் அப்படின்ற ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.